அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இது சின்ன காணொளியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பிள்ளைகளா. ஒரே ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நான் பேசணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்ணாடியில் மிரரில் நம்ம இமேஜ் பார்க்கும் பொழுது ரெண்டு வகையான இமேஜஸ் நமக்கு கிடைக்கும். ஒன்று பேர் ரியல், இன்னொன்று பேர் விர்ச்சுவல். ரியல்னால் என்ன அப்படின்னா, எந்த பிம்பத்தை, ரைட், இமேஜ்னா பிம்பம், எந்த பிம்பத்தை ஸ்க்ரீனில் பிடிக்க முடியுதோ அதுக்கு பேர் ரியல். எதை ஸ்க்ரீனில் பிடிக்க முடியல, கண்ணில் மட்டும்தான் பார்க்க முடியுதோ அதுக்கு பேர் விர்ச்சுவல். இதை ஃபஸ்ட்டு நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம். என்னென்னு கேட்டால், ஃபஸ்ட்டு இது என்ன நடக்குதுன்னு பார்க்குறேன் சொல்கிறேன் சார். நம்ம கண்ணாடியில் முகத்தை பார்க்குறோம், முகம் நமக்கு தெரியுது. அதை ஸ்க்ரீனில் பிடிக்க முடியுமா? இல்லை. அப்போ அதுக்கு பேர் விர்ச்சுவல் இமேஜ், ரைட். இது இப்போ பிள்ளை இன்னும் கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சிருக்கும். தேட்டருக்கு போகிறோம், தேட்டரில் போய் படம் பார்க்குறோம், அங்கே ஸ்க்ரீனில் இமேஜ் இருக்குது. அப்போ அது ரியல் இமேஜ், அது ரியல் இமேஜ். இப்போ கேள்வி என்னென்னா, எப்போ இப்போ என்ன என்ன முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கணும்னா, நம்ம அந்த மிரரை பற்றி படிக்கும் பொழுது நமக்கு இயற்கையாக என்ன தோணும்னா, மிரரால் அதாவது ஆடியால் உருவாகக்கூடிய இமேஜ் எல்லாமே விர்ச்சுவல் இமேஜ் தான் நம்மளுக்கு தோணும். இந்த உதாரணம் பாருங்கள். இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அவனோட பிம்பம் இங்கே தெரியும், பிம்பம் இங்கே தெரியும். இது மாய தோற்றம் தான், இதை ஸ்க்ரீனில் பிடிக்க முடியாது. ஏன் பிடிக்க முடியாது? ஏன்னா இந்த பிம்பத்திலிருந்து நீங்கள் இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து வரக்கூடிய அந்த ரேஸை பாருங்கள், அந்த ஒளி கீற்று பாருங்கள். அந்த ஒளி கீற்று எப்படி தன்மை எப்படி இருக்குன்னா, ஒன்றிலிருந்து ஒன்று விலகிறத பாருங்கள். இதுக்கு பேர் டைவர்ஜன்ஸ், டைவர்ஜென்ட், விலகக்கூடிய கதிர்கள் பேர். அப்போ கதிர்கள் ஒன்றை விட்டு ஒன்று விலகுச்சுன்னா நமக்கு விர்ச்சுவல் இமேஜ், மாய தோற்றம் கிடைக்கிது. மனசில் பதிவு வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம அன்றாட கண்ணாடியில் பார்க்கக்கூடிய விஷயம். இதை வச்சு நம்மளுக்கு உடனே என்ன தோணும்னா, அப்போ கண்ணாடினா எப்பயுமே மாய தோற்றம் தான் தோன்றும் அப்படின்னு தோணும். இல்லை, கண்ணாடியிலிருந்தும் உண்மையான பிம்பம், ரியல் இமேஜை எடுக்க முடியும். எப்பனா வரக்கூடிய ஒளிக்கீற்று, இங்கே பாருங்கள், இங்கே காமிச்சிருக்கோம், இதெல்லாம் ஒளிக்கீற்று. இந்த படத்தை ஒரு தடவை பாருங்கள் கவனமாக, ரைட். இதெல்லாம் உள்ள இந்த கண்ணாடியில் வருது. இப்படி ரேஸ் வந்துச்சுன்னா இந்த இடத்துல கன்வர்ஜ் ஆகும். அப்போ இங்கே ஒரு ஸ்க்ரீன் வச்சிங்கன்னா இங்கே உண்மையிலே பார்க்கலாம். அப்போ இங்கே கவனிங்க, இந்த ரேஸ்க்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது? இந்த ரேஸையும் பாருங்கள், இந்த ரேஸையும் பாருங்கள், ரெண்டுமே உள்ளே வரக்கு, ரெண்டுக்கு பாருங்கள் என்ன வித்தியாசம் இருக்குது. இங்கே ஒன்றிலிருந்து ஒன்று விலகிறத பாருங்கள், போக போக விலகும். இங்கே விட்டிங்கன்னா போய் சேரும். அப்போ கன்வர்ஜ் ஆகக்கூடிய ரேஸ் ரியல் இமேஜை க்ரியேட் பண்ணும், மனசில் பதிவு வச்சுக்கோங்க. டைவர்ஜ் ஆகக்கூடிய ரே நமக்கு விர்ச்சுவல் இமேஜை க்ரியேட் பண்ணும், கன்வர்ஜ் ஆகக்கூடிய ரே நமக்கு ரியல் இமேஜை க்ரியேட் பண்ணும். இந்த படம் காமிக்குது. இப்போ அப்போ இதை மனசில் பதிவு, அப்போ இது எதுக்கு இதை பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, நம்ம இந்த மாதிரி மிரர், அஃப்கோர்ஸ் இந்த மிரர் இல்லை, இது வந்து பிளேன் மிரர், இது வந்து பிளேன் மிரர். ஆனால் கான்கேவ் மிரர்னு இருக்குது, நம்ம அடுத்து படிப்போம். இந்த மிரரை நம்ம எதுக்கு பயன்படுத்துவோம் கேட்டிங்கன்னா, டெலஸ்கோப்பில் பயன்படுத்துவோம், ரைட். வானத்தில் உள்ளதை பார்க்கும்பொழுது நம்மளுக்கு சில சிக்கல் இருக்குது, நேரடியாக கண்ணில் பார்க்க முடியாது. அப்போ எப்படி பார்க்க விரும்புவோம்னா, ஸ்க்ரீனில் விழ வச்சு பார்க்க விரும்புவோம். அதுக்கு டெலஸ்கோப்பில் அந்த மாதிரி ஒரு ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப்னு பேர், அங்கே ஸ்க்ரீனில் தான் விழும். அதுக்கு மிரர் தான் பயன்படுத்துகிறாங்க. அதை பிள்ளைகள் புரிஞ்சுக்கணுங்கிறக்காக தான் அதை சொல்லியிருக்காங்க. இவ்வளோதான் பிள்ளைகள விஷயம். இதுக்கப்புறம் அதெல்லாம் விவரிச்சிருக்காங்க, நீங்கள் படித்தா புரியும். ஏன்னா என்ன சொல்கிறாங்க, ரியல் இமேஜ், ரேஜ் ரேஸ் ஆக்சுவலி கன்வெர்ஜ், நம்ம பார்த்தோம் அது கட் தி இமேஜ், சரியா. இப்போ ரியல் இமேஜ் இங்கே பாருங்கள், இதுதான் ரியல் இமேஜ். இங்கே என்ன நடக்குது, எல்லா ரேஸும் கன்வெர்ஜ் ஆகுது. விர்ச்சுவல் இமேஜ், ரேஸ் அப்பியர்ஸ் டு டைவர்ஜ், இங்கே பாருங்கள், இங்கேயும் டைவர்ஜாக தான் இருக்கும், இங்கேயும் டைவர்ஜாக தான் இருக்கும். ரியல் ஆப்ஜெக்ட், ரியல் ஆப்ஜெக்ட்லேருந்து எல்லாம் என்னாகும், வேவ்ஸ் எல்லாம் டைவர்ஜ் ஆகும், விலகும். விர்ச்சுவல் ஆப்ஜெக்ட், இங்கே பாருங்கள், இங்கே விர்ச்சுவல் ஆப்ஜெக்ட் மாதிரி இருக்குது, இங்கேருந்து ரேஸ் எல்லாமே டைவர்ட் ஆகும், இந்த இடத்துல கன்வெர்ஜ் ஆகும், இங்கேருந்து வெளியில் வந்துச்சுன்னா டைவர்ஜ் ஆகும். இவ்வளோதான் பிள்ளைகள விஷயம். மொத்தத்தில் இந்த காணொலியோட நோக்கம் ஒன்றே ஒன்று தான், என்னது, டைவர்ஜ் ஆகக்கூடிய கதிர்கள் வந்துச்சுன்னா விர்ச்சுவல் இமேஜ் கிடைக்கும், கன்வர்ஜ் ஆகக்கூடிய ரேஸ் வந்துச்சுன்னா ரியல் இமேஜ் கிடைக்கும். இது மனசில் பதிய வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, உண்மையிலேயே ரியல் மிரர்ஸ் ஃபீல்டில் பயன்படுத்தக்கூடிய மிரர்ஸ், அது வந்து ஸ்பெரிக்கல் மிரர்ஸ்னு சொல்லுவோம் தமிழில், சொன்னால் கோள ஆடி, ரைட். இந்த ஸ்பெரிக்கல் மிரர்ஸோடைய ப்ராப்பர்ட்டியை பற்றி என்ன செய்ய போகிறோம், அடுத்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம், சரியா பிள்ளைங்களா?